அதாவது இந்த திமுகவே தில்லு முள்ளு, அந்த தில்லு முள்ளு கூட இருக்கக்கூடிய இன்னொரு முள்ளு தான் இந்த சப்பாத்தி முள்ளு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஏதாவது அவங்க கட்சியிலே ஓட்டு உதயசூரியன் சின்னத்திலேயே எம்பி சீட்டுக்கு நின்று கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாம அடுத்தவனுடைய அப்பன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கட்சி வச்சுக்கிட்டு அது அடமானம் வச்சுட்டு இந்த மாதிரி பேர் திமுக அதாவது விசிகா தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு சவால் விடுறாரு. அண்ணாமலைக்கு எல்லாம் சவால் விடுறதுக்கு உனக்கு எல்லாம் அருகதை இருக்கா? ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாமயே 5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிற ஜிஎஸ்டி பத்தி அம்பேத்கர் எந்த இடத்துல மதம் மாற சொன்னாரு அப்படின்றது அண்ணாமலை சவால் விட்டாரு. அதுக்கு பதில் இல்ல சங்கத்தமிழா சுங்கத்தமிழன்னு சொல்லி அவ்வளவு பேரும் மிஷினரி குரூப் காரணங்களை கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்கிற இந்தியனா காட்டு தமிழனா காட்டு நீ காட்டுறவெல்லாம் மதம் மாற்ற கும்பல்களை காட்டிக்கிட்டு இருக்கிய. உங்ககிட்ட இருக்கவெல்லாம் மதம் மாறிய கும்பலா தான் இருக்கு. வன்னி அரசு கேட்டா அவன் மண்டாட்டி அவன் எல்லாம் அலவலி ஆண்டானுங்க, இவனை கேட்டா இவன் அலவலி ஆண்டான், அவனை கேட்டா எல்லாரும் மதம் மாறின கும்பல் கட்சின்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கோ. இதுக்கு போய் என்னத்துக்கு இந்த மாதிரி வச்சுக்கிற அப்படின்றதான் உண்மை. இவரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு யோகிதை கிடையாது. அது உனக்கு வந்து அவரு வந்து சமமான ஆளே கிடையாது. அதனால இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி உன்னுடைய புகழை வளர்த்துக்கலான்னு நீ பாக்காத. அதனால நோ சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் தெரியும். திருமாவளவெல்லாம் எந்த மூளைக்கு வாவார் அண்ணாமலைக்கு முன்னால, எந்த ஸ்ட்ராட்டிஃபிக்ஸ்க்காக வேணும், எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கணும், எந்த அளவுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மினிஸ்டரி அது இது நம்மளுடைய டிஃபென்ஸ் எல்லாம் எதை பத்தி கேட்டாலும் இந்திய அரசியலமை போய் கேட்டாலும் சரி, அது இந்திய தலைவர்களை கேட்டாலும் சரி, உலக அரசியலை கேட்டாலும் சரி, பிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை எங்க சும்மா இந்த சென்னைக்குள்ளேயே ரவுடித்தனம் பண்ற 10 பேர் ரவுடிகளை வச்சுக்கிட்டு கொடிக்கம்பத்தை வச்சுக்கிட்டு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அடங்க மாதிரி அடுத்தவங்க மண்டாட்டியை கூப்பிடுன்னு சொல்றவன் எங்க?